கர்த்தர் நம்மத்திலே பேச போகிறார். ஜபத்தோடு ஆயத்தத்தோடு வந்து நிற்கிறேன், கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். எடுத்தவங்க வாசிக்க 105:6. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். கண்களை மூடுவோம். பரமபிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையை அனுப்பி ஜனத்தை விடுவித்தருளும். அடிய நாவில் சுயமான வார்த்தைகள் ஒன்று புறப்படாதபடி அடியினை சிலுவையின் நிலையிலே மறைத்துக் கொள்ளும். ஜனம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள், ஜனம் வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தின் மத்தியில் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அற்புதங்கள், கையை கொடுத்து சொல்லுங்க. அற்புதங்கள், என்னது? அற்புதங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தர் வார்த்தையை கேட்க போகிறீர்கள். ஏகதேசம் 22 ஆண்டுகளுக்கு முன்பு நின்று பிரசங்கிக்கிற உங்க போதகருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை, அற்புதத்தை நான் முகவுரையாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன். பிள்ளைகள் இருவரும் ரெட்ட பிள்ளை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே டைமில் அவங்களை ஸ்கூலில் சேர்த்தோம், அது இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தோம். எல்லாம் வாங்கியாச்சு, ஆனால் ஒரு யூனிஃபார்ம் தான் வாங்கினோம். இந்த யூனிஃபார்மை டெய்லி பாஸ்தமாக வாஷ் பண்ணுவாங்க. மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் இஸ்தம்போல் இருக்குது, ஆனால் யூனிஃபார்ம் ஒன்று தான். இப்போ பக்கத்தில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஆணையை வாங்குவானா துரட்டிய வாங்க மாட்டானா, ஆணையை வாங்குவானா துரட்டி. அப்போ இங்கிலீஷ் படிச்சு சேர்த்துட்டியே, அப்போ அவங்கக்குள்ள மனதிருப்பு என்னன்னா ஒரு ட்ரெஸ் கூட வாங்கியிருக்கலாம்ல. ஆனால் அன்றைக்கு அந்த ட்ரெஸ் வாங்குவதற்கான முகாந்திரம் நம்மகிட்ட இல்லை. பாஸ்டமா நான் ஊழியத்துக்கு போயிருந்தோன்னா இந்த வார்த்தையை சொன்னா எனக்கு அது ரொம்ப மனதளவில் பாதிப்பா இருந்தது. ஸ்கூலுக்கு அடுத்த நாள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ரெண்டு பேரும் நேர் முழங்கால் நின்றோம். கத்தாவே, இந்த யூனிஃபார்ம்ட ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டுறோன்னோ அல்லது ஒரு ஆள்கிட்ட கைமாத்து கேட்டால் கண்டிப்பாக அது மூன்றாவது ஒருவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ரெண்டு பேரும் ஜோம் பண்ணோம். அவள் வேலையை பார்த்தா அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியம் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஜோம் பண்ணி முடித்து அவள் பணிகளை செய்து கொண்டிருந்தால் நான் ஏன் வேலையை செய்து கொண்டிருந்தேன்? 11:30 அன்னைக்கு இந்த மழை, அதுவும் சாரல் மழை. எங்கள் வீட்டுக்கு வேம்பநல்லூரில் ஜாய்ஸ்னு ஒரு சிஸ்டர், இப்போ அவங்க வீட்டில் தான் நம்ம ஆராதனை நடக்கு. அவங்க கதவை தட்டுனாங்க. அவங்க பையன்கிட்ட கேட்டேன், உனக்கு எத்தனை வயசுலான்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு இப்போ 26 வயசுன்னு சொன்னான். அவனை தூக்க முடியாமல் தூக்கி அந்த அம்மா செங்கோட்டையிலேருந்து நடந்து கதிரவன் காலனிக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க என்கிட்ட ஒரு 10-12 கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க அன்னைக்கு. நீங்கள் யாருமே அப்படி இதுவரை அப்படி கேட்டிருக்கவே மாட்டீங்க, அப்படிப்பட்ட கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட கேள்வி, பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை ரூபா சம்பளம்னு கேட்டாங்க. ரெண்டு கேட்டாங்க, ஒரு வாரத்தில் எத்தனை கிலோ அரிசி வாங்குவீங்கன்னு கேட்டாங்க. மூணாவது கேட்டாங்க, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ காய்கறி வாங்குவீங்கன்னு கேட்டாங்க. உங்கள் காரியங்களெல்லாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி கொண்டே இருந்தேன். அவங்க வாயிலிருந்து அடுத்து ஒரு மறுமொழியாய் ஒரு வார்த்தை வந்தது. இந்த ஊரில் பெரிய ஊழியக்காரங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் ஒரு நாள் என்ன செய்வார்? உயர்த்துவார். நாங்கள் சிஸ்டர்கிட்ட கடை, ஏன் சிஸ்டர் அன்னைக்கு இடையிடல கேட்பேன், ஏன் அந்த ஒரு கொஸ்டின் இப்படி எங்கிட்ட கேட்டீங்க? அவங்க சிரிப்பாங்க, அதுக்கு ஆன்சர் இதுவரை அவங்க கையிலேருந்து வரலை. அப்போ பாஸ்டமா அப்பமே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணினா, நாங்கள் 4 பேர் இருந்து சாப்பிட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, என் தம்பி கடையநல்லூருக்கு நான் போக வேண்டிய ஆளை நீ பாஸ்டர் பார்த்துட்டு தான் போகணுன்னு சொன்னதுனால நான் வந்த பாஸ்டர், ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஜோம் பண்ணி முடித்த உடனே என் பைபிளை காட்ட சொன்னாங்க. இந்த பைபிளை காட்டினோடனே அவங்க எனக்கு ஒரு காணிக்க தந்தாங்க. அந்த காணிக்க அப்படியே நான் உடனே மூடிட்டு அவங்கள அன்னைக்கு நம்ம இந்த ரோடு சிங்கிள் ரோடு தான், ஒரு வழி பாதை தான். நீங்கள் ஒரு வண்டி வந்தால் ஒதுங்கி வண்டி நின்று தான் என்ன செய்ய முடியும், இங்கேருந்து மெட்டு வர போக முடியும்.
அப்போ அவங்கள வெளியில் வந்து ஆட்டோ வரும், ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு வீட்டில் வந்து பார்த்தேன், அதில் எத்தனை ரூபா இருந்ததுன்னா 1510 ரூபா இருந்துச்சு. ஆமே, எத்தனை ரூபா அன்னைக்கு? 1510 ரூபாங்கிறது ரொம்ப மதிப்புள்ள பணம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், அதை அதில் தசமம் பார்த்து எடுத்தேன். ஒரு ஊழியக்காரன் சைக்கிள் மிதிச்சே கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்க சைக்கிளை மிதித்து அந்த காணிக்கையை கட்டளை குடியிருப்பில் இருக்கிற, இப்போ நம்ம கிறிஸ்டி இருக்கிற, நீங்கள் வாடகை வாங்கியிருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம் சொல்லுங்கள். அன்னைக்கு தொடங்கின இந்த தமிழகத்தின் மண்ணில் செய்த அற்புதம் இன்னைக்கு வர கத்தர் செய்தார். ஒரு அலையிலே சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுதாரு, உங்க கையில ஒரு அற்புதம் இருக்கு. சொல்லுங்க, உங்க கையை பார்த்து சொல்லுங்க, உங்க கையில ஒரு அற்புதம் இருக்கிறது. இந்த அற்புதத்தை இன்னைக்கு நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீர்கள். அதை நான் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். இந்த வேதம் சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுதாரு, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கி நியாய தீர்ப்புகளை என்ன செய்யணுமா? நினைவு கூற வேண்டும். இன்னைக்கு நான் இந்த மைக்கை பிடிச்சு சொன்னது போல, இங்கே இருக்கிறவங்க இப்போ உங்கள்கிட்ட மைக்கை கொடுத்தோம்னா நீங்கள் உங்கள் அற்புதத்தின் பட்டியலை ஒவ்வொன்றாய் சொல்லுவீர்கள். ஆமாம் சொல்லுங்க. இப்போ போன 2 நாளைக்கு முன்னே நடந்ததை கூட உங்களால் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில் கத்த சொல்கிறாரு, நான் அற்புதத்தின் தேவன். நான் அற்புதத்தின் தேவன். அதை நான் உனக்கு செய்ய சொல்ல நீ அதை நினைவு கூற வேண்டும். நீங்கள் நினைவு கூற வேண்டும். இன்னும் ஒரு பிரதானமான வசனம் நம்ம வாசித்த வசனத்துக்குள்ள இருக்கிறது. அதை சொல்லி 3 தரத்தார் செய்த அற்புதத்தை இன்னைக்கு காலையில மிக தெளிவாக உங்களுக்கு கொடுக்க நான் ஜெபத்தோடு உங்க மத்தியில் நிற்கிறேன். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் அதனுடைய 48 வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 4:48. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அடையாளங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர் என்றார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப மிக முக்கியமான வசனத்தை உங்களுக்கு இப்போ உங்க கையில கைமாறி கொடுக்க போகிறேன். இயேசு அப்பொழுது அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களை காணாவிட்ட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, என்ன விசுவாசிக்க மாட்டீங்க. இது இயேசு தன் ஊழியம் செய்த காலத்தில் தம்மோடு கூட நடந்தவர்களை பார்த்து சொன்னார், நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களை காணாவிட்டால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. நம்ம எப்படி ஆண்டவர் விசுவாசிப்போம்? நமக்கு ஏதாவது நடக்கணும், என்ன செய்யணும், நடக்கணும். நடந்தா அந்த அற்புதத்தை சொல்லி சொல்லி விசுவாசிப்போம், நம்ம விசுவாசம் வளரும். என் காருக்கு பின்னால ஒரு வசனம் போட்டிருக்கிறேன், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். ஆனபடியினால் இந்த காலையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க காணாவிட்டால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா, விசுவாசிக்க மாட்டீங்கன்னு கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து அன்றைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதனால் இந்த 2 வசனத்தை நீங்க கொஞ்சம் அசபோட்டு இந்த வசனத்தை நீங்க உள்வாங்கினீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்ல போகிற 3 காரியங்களை நீங்கள் இலகுவாக இது உங்க இருதயத்துக்குள்ள கடந்து செல்லும். அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் உங்க கையில தந்திருக்கிற அற்புதத்தை இன்னைக்கு நிச்சயம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 1, தேவன் உங்களுக்கு அற்புதர். சொல்லுங்க, 1, தேவன் உங்களுக்கு அற்புதர். வாசிக்கலாம், யாத்திராகமம் 4:21. யாத்திராகமம் 4:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின்பு நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்களையாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். கரங்களை தட்டி சோதனை பண்ணுங்க.
நம்பர் ஒன், நம் தேவனாகிய கர்த்தர் அற்புதர். சொல்லுங்க, நம் தேவனாகிய கர்த்தர் அற்புதர். கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறாரு, மோசேயே நீ எகிப்துக்கு சேர்ந்த பின்பு நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதம். சொல்லுங்க, நல்ல உள்வாங்கணும், நல்ல உள்வாங்கணும். நான் உனக்கு அளித்த அற்புதங்களை உன் கையில் தந்திருக்கிற அற்புதம். நல்ல கவனிங்க, உங்க எல்லார் கையிலையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறாரு. உங்க கையில் ஒரு அற்புதம் தந்திருக்கிறாரு. அந்த அற்புதம் உங்களை கொண்டே செய்வார் என்பதுதான் இந்த வேத பகுதி நமக்கு எச்சரிக்கிறது. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நீ இந்த ஆராதனையில் கலந்து கொண்டதின் நிமித்தமாக உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்ய வல்லவராக இருக்கிறேன். 430 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தவர்களை தேவன் அழைத்து மோசையை அவர்களுக்கு ஒரு லீடர்ஷிப்பாக்கி கொண்டு வர சொல்ல மோசையை மற்றொரு கர்த்தர் கூப்பிட்டு சொல்லுகிறாரு, நீ எகிப்தில் திரும்பி போக சேர்ந்த பின்பு நான் உன் கையில் அழித்திருக்கிற அற்புதங்கள். ஆமென். வெறுமையா கொண்டு வரல, நான் ஒரு அற்புதத்தின் தேவன், உன் கையில் ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறேன், அதை பார்வோனுக்கு முன்பதாக செய்யும்படிக்கு நான் உனக்கு தந்திருக்கிற, நான் அற்புதத்தின் தேவன், நான் உனக்கு தந்திருக்கிற இந்த அற்புதத்தை நீ பார்வோனுக்கு முன்பதாக எச்சரிக்கையாய் செய்யும்படிக்கு நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். அடுத்து அவர் வேறொரு காரியத்தை சொல்லுதார் பாருங்க, என்றாலும் நான் அற்புதத்தின் தேவனாக இருந்தாலும் நான் மறுபக்கத்தில் பார்வோனுடைய இருதயத்தை என்ன செய்திருக்கிறேன், கடினப்படுத்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு உங்க கையில் வந்து ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாத்தா உங்களோடு போராடுவான், உங்களுக்கு அதை தரவிடாமல் என்னதெல்லாம் பிரயாசப்படுத்தணுமோ, உங்களை விசுவாசத்தை விட்டு உங்களை ஆராதனையை விட்டு சபையை விட்டு உங்களை அகற்ற விரும்பணுமோ அவன் அப்படி போராடி கொண்டிருப்பான். ஆனாலும் அற்புதம் செய்கிற கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் என்ன செய்வார், கரங்களை தட்டி. அதே யாத்திராகமம் 15:11, யாத்திராகமம் 15:11 வசனம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிக்கு பயப்படத்தக்கவரும் செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர், அற்புதம் செய்வதற்கு அவருக்கு நிகரான ஒப்பான வேறு தேவன் இல்லை. அதனால் நீங்க ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு பலத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் ஆயுஷை நீட்டி தொடுகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். கர்த்தாவே தேவர்களுக்கு முன்பாக உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் பரிசுத்தமாக தேவன் துதிக்கு பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர். அதனால இன்னைக்கு உங்க கையை பார்த்து சொல்லுங்க, உங்க கையில ஒரு அற்புதம் வந்து நிற்குது. ஆமென் சொல்லுங்க, அதை இன்னைக்கு கடைபிடித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது நம்ம எல்லார் மேல் விழுந்த கடமை. ரெண்டு பிரதான வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு இந்த காரியங்களை முறைப்படுத்தி உங்களுக்கு இந்த காரியத்தை கொண்டு வருகிறேன். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 3:5 அதனுடைய 5 வசனம், யோசுவா 3:5, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி, கர்த்தர் எங்கெல்லாம் என்னதெல்லாம் செய்ய போகிறாரோ அவர் நிபந்தனைக்கு உட்பட்டவர். ஆமே சொல்லுங்க, நீங்க இஎம்ஐ எடுத்திருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க, நான் உள்பட நீங்க குறைஞ்சது ஒரு 70 சிக்னேச்சர் பண்ணணும். என்ன பண்ணணும், நீங்க கெட்டலைன்னா உங்க வண்டியை எப்பொழுது வந்து தூக்கிக்கிட்டு போவதற்கு அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. இதே போல உங்களுக்கு அற்புதம் அவர் செய்யணும்னா அவர் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தணும். சொல்லுங்க,
இங்கே தான் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் நாவு பரிசுத்தப்படணும், உங்கள் இருதயம் பரிசுத்தப்படணும், உங்கள் சிந்தனை மண்டலங்கள் பரிசுத்தப்படணும், உங்கள் குடும்ப வாழ்க்கை பரிசுத்தப்படப்படுத்தப்பட வேண்டும். சொல்லுங்க, இன்னைக்கு காலையில் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளை உங்களுக்கு வேண்டி என்ன செய்வார் கர்த்தர்? அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமான தேவன், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தினால் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இன்னைக்கு காலையில் கேட்கணும், ஆண்டவரே நான் எங்கெங்கெல்லாம் உங்க சமூகத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தணும். தம்பிமார் இந்த டிவி ஒர்க் ஆகல, ஆனபடினால் இந்த நல்ல காலை வேளையில பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை என்ன பார்த்து சொல்லுகிறார்? நீங்கள் கத்த சமூகத்தில் யோசுவாவுக்கு கத்த சொல்லிக் கொடுத்தது போல இன்னைக்கு காலையில் நீங்கள் சொல்லணும், தேவ சமூகத்தில் யோசுவாவே ஜனங்களை நோக்கி நீ என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ள வேண்டும், நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வார். வேதத்தில் யோசுவா தேவ சமூகத்தில் இந்த மோசை மறித்த பின்பு இந்த ஜனத்தை நான் எப்படி நடத்துவேன், இந்த ஜனங்கள் எப்படி எனக்கு அப்படி இவங்களை நடத்துவதற்கான ஞானம் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவுடைய தோளை தட்டி சொல்றாரு. ஆமே சொல்லுங்க, தோளை தட்டி சொல்றாரு, யோசுவாவே நான் மோசே கூட அவன் பல விதத்தில் நெருக்கப்பட்டான், பல நேரத்தில் இந்த ஊழிய வேண்டான்னு சொன்னான், முறுமுறுத்தான், வேண்டாண்டவரை என் பேரை கிறுக்கி போடும் என்று சொன்னான். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இந்த ஜனத்தை நடத்துவதற்கு உன்னுடைய பூர்வ ஆயுஷ் காலம் முழுவதும் உன் கூட இருந்து இந்த ஜனத்தினுடைய லீடர்ஷிப்பை கொண்டு வந்து கொடுப்பேன். அதுக்கு பின்பு கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவாவை நீ பயப்படாத, நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இன்னைக்கு காலையில் சில அற்புதம் நடக்கலை, அது அவங்களுக்கு தான் நடக்கு, எனக்கு நடக்கலைன்னு சொல்லி ஒருவேளை கவலையோடு இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து முகாமுகமாய் பார்த்து சொல்லுகிறார், நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறேன், ஆனால் என் நிபந்தனை நான் பரிசுத்தர். இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தணும். அன்னைக்கு அருமையான தேவ பக்தனாக இருக்கிற இந்த யோபு தேவ சமூகத்தில் தன் பிள்ளைகள் ஒருவேளை தவறி போய்விடக்கூடாது, பாவத்தில் விழுந்துவிடக்கூடாது, அவங்களுடைய வயதின் முறைப்படியே அந்த பிள்ளைகளுக்காக அவன் பலிபீடத்தை கட்டி, தேவ சமூகத்தில் அவங்க செய்த பாவத்துக்காக அவன் பலிபீடத்தில் அவருடைய பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தினான் என்று வேதத்தின் உண்மை. இன்னைக்கு குடும்பமாக ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே எங்க ஆண்டவரே உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை என் வீடு இழந்துச்சு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கே நான் பரிசுத்தத்தை ஆண்டவரை இழந்தேன், எனக்கு காட்டித்தாரும், எனக்கு முன்னாக என் கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க, தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு யார் சொல்லுகிறீங்களோ இன்னைக்கு கர்த்தராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் தர வல்லவராயிருக்கிற கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று சொல்கிறார், நான் அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர். மூன்றாவதாக ஒரு வசனத்தை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்து சொல்கிறேன். வாசிங்க தானியேலின் புத்தகம் 4 அதனுடைய 3 வசனம். தானியேல் 4:3, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாயிருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறை நிற்கும். கரங்களை தட்டி இன்னைக்கு காலையில் கத்த சொல்கிறாரு, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமானது, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையானது. நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய ராஜா, ராஜா ஒரு சொப்பனம் பார்த்தாரு, சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண அங்கிருக்கிற மாந்திரிகம் வைக்கிறவங்க, பில்லிசூனியம் வைக்கிறவங்க, மந்திரவாதிகள் யாருக்கும் வெளிப்படவில்லை, தானியேலுக்கு. ஆமே சொல்லுங்க, கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார், ராஜா அதை உணர்ந்தார். அங்கே தானியேலை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார்,
அவர் அடையாளங்களையும் மகத்துவத்தையும் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். ஆமென். இன்னைக்கு காலையில தானியேலுக்கு செய்த அற்புதம் உங்களையும் என்னையும் தேடி வருகிறது. விசுவாசிக்கிறவர்கள், இன்றைக்கு உங்களுக்காக தடை பண்ணப்பட்ட காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. உங்க சரீரத்தில் அது நடக்க போகிறது, உங்க குடும்பத்தில் நடக்க போகிறது, உங்க பிள்ளைகளுக்குள்ள நடக்க போகிறது, நம்முடைய சபைக்கு அது நடக்க போகிறது. விசுவாசிக்கிற ஒரு ஆலையிலே சொல்லுங்க. ஒன்று, தேவன் உங்களுக்கு அற்புதர். தேவன் உங்களுக்கு அற்புதர். இன்னைக்கு காலையில எல்லாரும் விசுவாசத்தோடு ஏற்றெடுக்கலாமா? தேவன் அற்புதர். அவரோடு அந்த அற்புதத்தை ஸ்டாப் பண்ணலை. அடுத்து யாருக்கு அற்புதம் செய்வதற்கான அதிகாரத்தை கைமாறி கொடுக்கிறார் என்றால், ரெண்டு, தீர்க்க தரிசிகளுக்கு அற்புதத்தை செய்ய வைக்கிறார். ஆமே சொல்லுங்க. அப்போ சொல்லி வர்றது என்னன்னா, அது கர்த்தரோடு அற்புதம் நின்று விடலை, அவர் அந்த அற்புதத்தை கைமாறி கொடுக்கிறார். ஆமே சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சங்கீத தியானம் கேட்டீங்க, உங்க சந்ததிகள் இந்த உங்களை நடத்தின காரியங்களை உங்க சந்ததிகளுக்கு விவரித்து எடுத்து, நாங்க எப்படி இருந்தோம், இன்னைக்கு கத்தர் எங்களை இப்படி மாற்றினாரு, நீ வந்தா உன்னை இதை விட கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேரளாவில் ஒரு பெரிய போதகர், பெரிய கன்வென்சன் பிரசங்கி யாரு, ஒரு நாள் அவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்கிறார். பிள்ளைகளே, இன்னைக்கு பிறந்து விழுந்தவன உங்களுக்கு செல்போன் கையில கொடுத்துருவாங்க. உங்க கையில நீ பிள்ளைகளை கேக்கு, டாடி நீங்க இந்த செல்போன் இல்லாம எப்படி இருந்தீங்க? செல்போன் இல்லாம எப்படி இருந்தீங்க? வைஃபை இல்லாம எப்படி இருந்தீங்க? ஃபேஸ்புக் இல்லாம எப்படி இருந்தீங்க? எங்களுக்கு இது இல்லாம இருக்க முடியாது. அவர் சொல்லி வாரார் வாழ்க்கைய. சாணி போட்ட முழுகின வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்தவன். என்னது? சாணி போட்ட வீட்டிலாம் இருந்திருக்கிறீங்களா? அந்த சாணி அம்மா மாறு அழகா என்ன செய்வாங்க? அழகா அழகா, ஐயோ அந்த விரல்கள் அழகா, அது ஒரு 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 ஏரிய பிடிச்சி ஒரு பெரிய ஒரு ஆற்று வரையினை விட பெரிய நிலையில நம்ம அம்மா மாறு இருந்த அதுல நம்ம விளையாண்ட நம்மை இன்னைக்கு மார்போனட்ல மார்பிளில மொசைக்கில் உங்களை கத்த கொண்டு வச்சாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர் சொல்லுகிறாரு, எங்க அப்பா ஒரு வருஷத்துல ஒரு சட்டையும் ஒரு நிக்கரும், நல்ல ஞாபகம் இருக்கா? நான் நல்ல ஞாபகம் இருக்கு. கரு காக்கி நிக்கர் போட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? காக்கி நிக்கர் ராஜன் பாஸ்ட் காக்கி நிக்கர் போட்டிருக்கிறாரு. இந்த காக்கி நிக்கர் ஏன் வாங்கி தராங்கன்னா, ஒரு வருஷம் பேக்கில் என்ன செய்யக்கூடாது, அதுவும் எங்க ஸ்கூல்ல படிக்க சொல்ல ஒரு சறுக்கு உண்டு. என்ன உண்டு? இந்த சறுக்குல சறுக்கி சறுக்கி சில நேரத்துல அது என்னதாயிரும். வீட்டுல எவ்வளவு திட்டு கேப்பம் தெரியுமா? இன்னைக்கு உங்களை எவ்வளவோ கத்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் நீங்க நினைச்ச நேரத்துல போய் என்ன செய்ய எடுத்துட்டு வந்துருதிய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருதீங்க. இன்னைக்கு காலையில கத்த சொல்றாரு, நான் உனக்கு அற்புதம் செய்ய சொல்ல உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கைமாறி கொடுக்க வேண்டும். உனக்கு இதை விட பெரியதை என்ன செய்வாரு, செய்வார்னு உங்க பிள்ளைகளை அடிக்கடி சொல்லி சொல்லி வளர்த்தி இங்க கொண்டு வரணும். இன்னைக்கு காலையில நம்முடைய தேவன் சொல்கிறார், என்னோட அற்புதம் நின்று விடல, நான் உருவாக்கின சிலரை கொண்டு நான் அற்புதம் செய்ய வச்சேன். கன்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், உங்களை வச்சு அற்புதம் செய்வார். ஆமா சொல்லுங்க. உங்களை வச்சும் அற்புதம் செய்வார். வாசிங்க யாத்திராகமம் 4 அதனுடைய 3 வசனம். யாத்திராகமம் 4 அது 3. தரையிலே போடு என்றார், போட்ட பொழுது சர்ப்பம் ஆயிட்டு கரங்களை தட்டி. யாரு கையில் இருந்தது கோலு சொல்லுங்க. இப்ப உங்க கையில் ஒரு கோலை தந்திருக்கிற ராமன் சொல்லுங்க. விசுவாசிங்க, கோல் யார்கிட்ட இருக்கு? இப்ப உங்ககிட்ட இருக்கு. இப்ப யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. உங்க கையில் இருக்கிற அற்புதத்தை நீங்க போட்ட என்னதாகும்? பாம்பாகும். பைபிள்ல நான் ஏற்றம் அதிகம் நேசிக்கிற ஒரு தேவ பக்தனாகும் மோசே. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்
என்று கர்த்தர் சொன்னாரு. அவன் கையில் ஒரு கோலை கொடுக்கிறாரு. கோலை மோசே, உன் கையில் ஒரு கோலை கொடுக்கிறப்பா, நீ கீழே போட்டால் அது என்ன ஆகும்? எத்தனை பேர் விசுவாசி, என் கையில் ஒரு கோல் இருக்கு, அது இன்னைக்கு வர அப்படியே பத்திரமா வீட்டில் பூட்டி வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? அது ஷோகேஸில் இருக்கு, அது இருதயத்தில் வந்துச்சு, அதை தூக்கி ஓரம் கட்டி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க கையில் இருக்கிற இந்த கோலை கீழே போட்டால் அது என்ன ஆகும்? பாம்பாகும். திரும்பி கையில் பிடிச்சா மறுபடியும் கோலாகும். இது யாரை கொண்டு செய்தார்னா, ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு கத்தர் செய்தார். இன்னைக்கு காலையில் கத்த சொல்றார், நான் உன்னை வச்சு செய்ய வைப்பேன். ஆமென். உங்களை வச்சும் நான் செய்ய வைப்பேன். ஆதலால் தீர்க்க தரிசி கிட்ட என்ன அற்புதம் எல்லாம் செய்தார். நம்பர் ஒன், நான் இனி இப்போ வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் சொல்லிக்கிட்டே ஸ்பீடாக போவேன், அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுங்க, எழுதுகிறவங்க எழுதிக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம், யாத்ராகம் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில், போட்ட கோலு கீழே கம்பாச்சு, இப்போ கையில் பிடிச்ச உடனே என்னதாயிட்டு? கோலாயிட்டு. கம்பு பாம்பாச்சு, இப்போ கையில் எடுத்த உடனே கோலாச்சு. நம்பர் த்ரீ, கையை பாக்கெட்டுக்குள்ள வெளியில விட்டு கீழே எடுக்க சொல்ல என்னதாயிட்டு? குஷ்ட வியாதி. என்ன வியாதி? யாரை வச்சு? மோசைய வச்சு. இருப்பிடத்தை எழுதி கொள்ளுங்கள். யாத்திராகமம் நாலாம் அதிகாரம் ஆறு மேலும். இதை நான் விரைவா சொன்னாதான் நான் அடுத்த ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். நம்பர் ஃபோர், தண்ணீர் ரத்தமாக மாறினது. யாரை வச்சு? தீர்க்க தரிசியை வச்சு, ஊழியக்காரனை வச்சு. நாலாம் அதிகாரத்தின் அதனுடைய ஒன்பதாம் வசனம் சொல்லுது, தண்ணி என்னதா மாறிச்சு? உங்க ஊர்ல என்னைக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா, தண்ணி ரத்தமானது? வேணா கலங்கி வர நம்ம ஊர்ல தண்ணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாத்திராகமும் ஏழுல இருபத வாசிக்க சொல்ல, நதி என்னதா மாறிச்சான்? ரத்தமாய் மாறிட்டு. என்னதா மாறிச்சு? நதி ரத்தமாய் மாறிட்டு. யாரை வச்சு? தீர்க்க தரிசி ஆகிய மோசே வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது எட்டாம் அதிகாரம் ஆறு வர வாசிக்க சொல்ல, தவளை. யாரை வச்சு? ஒருத்தன் சொன்னான், நீ போய் ராஜா கிட்ட சொல்லு, ஊர் மொத்தம் என்ன வரப்போகுது? அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஊரில் இந்த வருஷம் பயங்கர வெயில், தவளை சத்தமே நீங்கள் கேட்கல. இந்த தவளை எங்கே இருந்து உங்களுக்கு தெரியாது. இனி இந்த ரெண்டு வாரம் கழிஞ்சு நம்ம மழை இந்த கிழக்கிலிருந்து வரும். உங்கள் வீட்டில் ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? தவளை சத்தம் கேட்கும். என்னைக்கா நினைச்சு பார்த்தீங்களா, இந்த தவளை எங்கேருந்து வந்ததென்று? கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசிக்கு கட்டளை இட்டார், நீ போய் சொல், பார்வோனோட சொல், தவளை என்கிற ஒரு வாதையை கொண்டு வர போறேன். இருதயத்தை கடினம் விடவே முடியாது. இன்னைக்கு காலையில் உங்க கையில் ஒரு அற்புதம் இருக்கிறது. ஆமை சொல்லுங்க, உங்களை வச்சு செய்ய வைப்பார். ஆமை சொல்லுங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? பதில் நிற்கதான். இன்னைக்கு அதுக்கிட்ட போய் சொல்லுங்க, என் கையில் கத்துற ஒரு அற்புதம் தந்திருக்கிறாரு. இந்த வேலை நடக்க போகுது, இந்த பணிகள் நடக்க போகிறது. சொல்லுங்க, அது அற்புதம் கர்த்தர் செய்ய வைப்பார். ஆமேன். அல்லேலூயா. அடுத்து சொன்னால் நம்ம அம்மா மாதிரிலாம் கோவப்படுவீங்க, கோவப்படக்கூடாது. பேனு என்னது? பேனு, பேன் ஒரு வாதை. இந்த காலையில் பேன் ஒரு வாதை. உங்கள் சரீரத்தை, உங்கள் தலையை கட்டி காக்க வேண்டியது எல்லார் மேலே விழுந்த ஒருவனை கொண்டு செய்ய வச்சாரு. இன்னைக்கு நம்ம ஊரில் பிறக்கி அடித்து பார்த்தா நம்ம சொத்தை என்னதாக தான் இருக்கும். ஏ, சத்தம் இல்லையே. அதனால் இதுவரை யாரெல்லாம் அப்படி செய்யாமல் இருந்தீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுற, உங்கள் தலை மேலே நீங்கள் என்ன செய்யணும்? கவனம். உங்களே சொல்லல, நீங்கள் எல்லாம் டீசென்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது வண்டு. என்னது? வண்டு. இன்னைக்கு காலையில் கத்த சொல்கிறாரு, ஒரு தீர்க்க தரிசியை கொச்சாக்கு இவ்வளோ அற்புதத்தை செய்கிறார். என்ன வந்துச்சு? ராஜா கிட்ட போய், ராஜா ஊர் மொத்தம் வண்டு வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருந்துக்கா. வந்துட்டு இருதயம் கடினப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்கு முன்ன கத்தர் செலத்தர தத்ரூபமாக கொண்டு தந்திருப்பார். அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்வதற்கு மனசே வராது.
அடுத்தது அல்லேலூயா, கொப்பளங்கள். என்னது? கொப்பளங்கள். இருப்பிடத்தை 9:10 எழுதிக்காங்க, கொப்பளங்கள். அடுத்தது விலங்குகளுக்கு வியாதி. என்னது? நாங்கள் இந்த மாடை வளர்த்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். மாட்டுக்கு வருகிற வியாதியில் முக்கியமான வியாதி என்ன தெரியுமா? குழம்பு வியாதி. என்ன வியாதி? குழம்புல வியாதி வரும். நீங்கள் எவ்வளவுதான் ட்ரீட் பண்ணாலும் சீக்கிரத்தில் என்ன செய்யாது? மற்ற எந்த வியாதி வந்தாலும் அது கோளவடியும். அப்படி பல வியாதிகள் இருக்கிறது, அது மூட்டம் போட்டு கொடுத்தா அதெல்லாம் மாறிடும். ஆனால் குழம்பு வியாதி என்ன செய்யாது? இதெல்லாம் ஒரு வாதை. இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்க தரிசி வச்சு இதை வச்சாரு, செய்ய வச்சாரு. அல்லேலூயா. அடுத்து கல்மழை. எனது 9:23 கல்மழை. அடுத்தது வெட்டுக்கிளி. எனது வெட்டுக்கிளி உங்க கண்ணுக்கே தெரியாது, அது கடிச்சிச்சுன்னா விஷம். வெட்டுக்கிளியை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொப்பளங்கள், காரிருள். எனது காரிருள். தலையீற்றுக்கள் சங்காரம் பண்ணினது. தலையீற்றுக்கள் சங்காரம் பண்ணினது. யாரை வச்சு? தீர்க்க தரிசி வச்சு. சொன்னாரு, தலையீட்டுக்களை நான் என்ன செய்வேன்? ஆ, அடிப்பேன். இன்னைக்கு பாருங்கள், நம்ம ஊரில் இந்த வயசான பாட்டிமாருக்கெல்லாம் சொல்லுவாங்க, மொத பிறந்த ஆம்பளை பிள்ளையானாலும் பொட்ட பிள்ளையானாலும் இடி மின்னல் வர சொல்லி, ஏ பிள்ளை ஓடிவான்னு சொல்லி உள்ள எழுப்போம். இன்னைக்கு காலையில் கத்த சொல்கிறார், ஏன் தாசனாகிய தீர்க்க தரிசி ஆகிய மோசை கொண்டு அற்புதம் செய்தேன். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது அல்லேலூயா, செங்கடல். என்னது? செங்கடல். 14:21 அடுத்தது தேவ சமூகத்தில் அப்படி சொல்லிக்கொண்டு போனால் மோசை செய்த அற்புதங்கள் அதிகம். அந்த மோசை மட்டும் விவரித்து இனி யாரை வச்செல்லாம் செய்தாருன்னு சொல்லி சுருக்கமாக அவங்க பேரை மட்டும் சொல்லுவேன், அவங்கள அற்புதத்தை நீங்கள் வீட்டில் போய் கண்டுபிடிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிந்ததே. யோசுவாவை கொண்டு அற்புதம் செய்தார். ஆமாம் சொல்லுங்கள், யாரை கொண்டு? யோசுவாவை கொண்டு. 2, சிம்சோனை கொண்டு. 3, சாமுவேலை கொண்டு. 4, யூத தீர்க்க தரிசிகளை கொண்டு. 5, சிம்சோனை கொண்டு. 6, தேவ சமூகத்திலே எலியாவை கொண்டு. 7, எலிசாவை கொண்டு. 8, ஏசையாவை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன வச்சு அற்புதம் செய்வார்? விசுவாசிக்கிறீங்களா? என்ன வச்சு அற்புதம்? இன்னைக்கு அதை நீங்க ருசிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 3வது ஒருவரை அறிமுகப்படுத்த போகிறேன். ஆமா சொல்லுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். வாசிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 2:9. யோவான் 2:9, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு அன்றி தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததுனால திராட்சரசமா மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து. எல்லாரும் போதும், உங்களுக்கு தெரிஞ்ச போர்ஷன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்ல போறேன். ஏசு அற்புதம் செய்தார். சொல்லுங்க, ஏசு அற்புதம் செய்தார். கவனிக்கணும், கல்யாண வீட்டுக்கு மட்டும் நீங்கள் அழைச்சாதான் நம்ம போவோம். ஆனால் இப்போ நம்ம ஆட்கள் ட்ரெண்ட் எப்படின்னா, செத்த வீட்டுக்கு எனக்கு சொல்லிவிட்டால் தான் போவேன். செத்த வீட்டுக்கு பாஸ்டர் எல்லாருக்கும் சொன்னார், எனக்கு அவர் சொல்ல, நான் போக மாட்டேன். ஏன் அன்னைக்கு இவரை பார்க்காம வேற ஒரு நாள் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லிச்சு, விருந்து வீட்டுக்கு செல்வதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது. அங்கே ஒரு மனிதனுடைய முடிவை இப்போ பாயிண்ட் குள்ள வரேன். இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாளும் சீஷர்களும் இந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. கரெக்டான போர்ஷன், சரியான விஷயம். இயேசு அழைக்கப்பட்ட வீட்டில் என்ன என்னது குறைபட்டுச்சு? திராட்சரசம் குறைபட்டது. இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். இந்த ரகசியம், இந்த குறைபாடு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, மரியாள் கண்டுபிடித்தாள். அல்லேலூயா. உங்க பிள்ளை கிட்ட, உங்க கணவன் கிட்ட, உங்க மனைவி கிட்ட, உங்க சபை கிட்ட என்ன குறை உண்டென்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தேர வேண்டும். என்ன செய்யணும்? தேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை வரத்தை கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இப்ப மரியாள் இயேசுவிடத்தில் யாருக்கிட்டையும் சொல்லலை, சீஷர்கிட்ட சொல்லலை, அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லலை. மணவாளன் போட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க தெரியுங்களா, மணவாட்டியும் மணவாளனும். அது பாருங்க இப்போ லேட்டஸ்ட் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காரன், ஐயோ அவன் அவங்களை ரெண்டு பேரையும் படுத பாடு எவ்வளவு கஷ்டம். நேற்றுக்கு போன வாரத்தில் பார்த்தீங்களா ஃபோட்டோ ஷூட்டு எங்கே எடுக்க போயிருக்காங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தில், அதுவும் ஒரு ட்ரெயினுடைய ஒரு பெரிய பாலத்தில். கடைசியில் எடுத்து இப்போ ரெண்டு பேரும் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறாங்க. எத்தனை கணவனுக்கு கால் ஒடிஞ்சிச்சோ மனைவிக்கு கால் ஒடிஞ்சோ தெரியாது. ஐயோ ஏமா அப்படி நில்லு இப்படி நில்லு, ஏ அப்போ என்னென்ன ஃபோக்கஸில், ஏ அப்போ எப்படியெல்லாம் எடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. தவறில்லை, மணவாளனுக்கு தெரியாதது, யாருக்கு, மணவாட்டிக்கு தெரியாதது, மணவாளனுடைய அப்பாவுக்கு தெரியாதது, மணவாட்டிக்குள்ள அம்மாவுக்கு தெரியாதது, இயேசுடைய தாயாருக்கு தெரிந்தது. அவ யாருக்கிட்டையும் சொல்லாம இயேசுவனிடத்துல போய் சொன்னார். ஆமே சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், உங்க ரகசியத்தை உங்க கணவனை தவிர்த்து மூணாவது ஒருவர்கிட்ட, உங்க மனைவியை தவிர்த்து வேறொருவர் மூணாவது இடத்துல சொன்னா இந்த ஊர் மொத்தம் தெரியும். நீங்கள் சொல்ல வேண்டியவரிடத்துல உங்க ரகசியத்தை சொன்னால் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நல்ல கவனிங்க. அந்த இயேசப்பட அம்மா சொன்ன பின்பு அடுத்து அந்த ரோலில் யார் இல்லை, மரியாள் இல்லை. அந்த அந்த போர்ஷன்ல எங்கும் மரியாளை காண முடியாது. இயேசு வேலைக்காரர்களை பார்த்து கற்சாடிகளை நிரப்புவதற்கு அவர் கட்டளையிட்டார். அந்த போர்ஷன் நீங்க படிக்க சொல்ல, திராட்சரசத்தை முறைப்படி ஒரு திராட்சரசத்தை உருவாக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 21 நாள் ஆகும். இப்ப புதிய டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு, புதிய புதிய கண்டுபிடித்தங்கள் எல்லாம் வந்துச்சு, நான் அங்க போகல. முறைப்படி ஒரு திராட்சரசம் உருவாக வேண்டும் என்றால் 21 நாட்கள் வேண்டும். ஆனால் இயேசு பக்கத்தில் போகல, ஜவமணல, கையை நீட்டல, பந்தி விசாரிப்பு காரங்கிட்ட இந்த தண்ணி தான் போச்சு. என்னதான் போச்சு, குடிச்சவனுக்கு அது திராட்சரசத்தை விட அது ருசியாக மாறினது. இன்னைக்கு காலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய நான் உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறேன். உங்க கையில் என்ன இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. அந்த போஷன் அப்படி கொஞ்சம் உள்வாங்குங்க, அந்த வசனத்தை அப்படி இழுத்து பிடிங்க. பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததுனால அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை தான் ருசி பார்த்தான். அவன் ஒரு இடத்துல போய் சொல்லுதான், எல்லா வீட்டிலையும் ஆரம்பத்தில் என்ன கிடைக்கும், நல்ல ருசியான திராட்சரசம் கிடைக்கும். இப்ப பந்தி தீரப்போகுது, இப்பமும் ருசி உள்ள என்னது, உங்க வாழ்வு இப்படிதான் இருக்கணும். ஆரம்பத்தில் என்ன படிப்பிச்ச ஒரு ஆசிரியர் அடிக்கடி சொல்வாரு, ராஜே கரும்ப மேல இருந்தே சாப்பிட்டு வரணும்னு சொல்லுவாரு. என்னது, ஆரம்பத்தில் கணவனும் மனைவிக்கும் சண்டை வரும், அது கசப்பாக இருக்கும். போக 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 உங்கள் வாழ்வு இந்த அடி தட்டுக்குள்ள கரும்பு டேஸ்ட் ஆகுது போல உங்கள் வாழ்விலே சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு அடித்து சொல்லுதேன், கணவன் மனைவி உண்மையாக நேசித்தா ஒரு 1 hour கூடி உங்களால் பிரிஞ்சு நிற்க முடியாது. எத்தனை 1 hour கூடி பிரிஞ்சு இருக்க முடியாது. நம்ம இப்போ என்ன, கணவன் ஒரு 10 நாள் 20 நாள் அங்கே போன வீடு சுதந்திரம், நானே ராஜா நானே மந்திரி. இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கசந்த வாழ்க்கையை இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினது போல ஒரு அற்புதம் உங்கள் வீட்டுக்கு வருகிறது. ஏற்றெடுக்கிறவங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அந்த அற்புதம் உங்களை தேடி வருகிறது, அதை சுதந்திரிக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இயேசு இப்படியாக முதலாவது அற்புதத்தை எங்க செய்தார், கானா ஊர்ல செய்தார். இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து பக்கத்துல இருந்து கையை பிடிச்சு சொல்றாரு, உன் கையில் அந்த அற்புதத்தை தந்திருக்கிறேன். நீ பல நேரத்தில் நீ அது பக்கத்தில் போனாய், உங்களை அவிவிசுவாசமும் உன்னுடைய பரிசுத்தமின்மையும் நீ அதை சுதந்திரிக்காமல் போகினாய். நான் அடிச்சு சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் என்னை ஒருவர் அற்புதமாய் வழி நடத்துகிறார்.
குடும்பத்தை அற்புதமாய் வழிநடத்துகிறார், ஊழியத்தை அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் வளர செய்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவால ஒரு அற்புதம் செய்ய முடியும். அவர் உங்களுக்கு அற்புதத்தின் நாயகர் என்று உங்களுக்கு வர்ணித்து காண்பிக்கிறார். மத்தேயு 8:26, மத்தேயு 8:26, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டானது. கையை எல்லாரும் பக்கத்தில் இப்படி சொல்லுங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்னது இன்னைக்கு இந்த அமைதல் உங்க சர்ச்சுக்குள்ள உங்களுக்கு தரப்போறாரு. ஆமே. என்ன அமைதல்? மிகுந்த. உங்க வீட்டுக்குள்ள தரப்போறாரு, உங்க குடும்பத்துக்குள்ள தரப்போறாரு. வீட்டுல சத்தம் போட்டு சொல்லுங்க, வீட்டுல சத்தம் வெளியில வரக்கூடாது. நமக்கு நாலு பேருக்கு தெரியாம நம்ம தூங்க மாட்டோம் தெரியுமா? நம்ம வீட்டுல சண்டை இருக்குன்னு நாலு பேர் தெரியணும். அல்லேலூயா. ப்ளீஸ், இந்த காலையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பயணித்த கப்பலிலே படகுல என்ன வந்துச்சு? இயேசு பயணித்த கப்ப கடல் படகுல என்ன வந்துச்சு? காற்று வந்துச்சு. அப்ப இயேசு இல்லாத படகு நினைச்சு பாருங்க. நான் இன்னைக்கு சொல்லுதேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உங்க வாழ்விலே இயேசு என்கிறவர் உங்க படகுல இருந்தாலும் அந்த படகு என்ன செய்யும்? காற்றை கொண்டு கடலினுடைய அலைகளை கொண்டு கொந்தளிக்கும். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இயற்கையின் மேல் கர்த்தர் தேவன் அற்புதத்தை செய்தாரு, இயேசும் அதை செய்தார், தீர்க்க தரிசியும் அதை செய்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம், என்னத்தை பார்த்தான் சொல்லுங்க? வானம் தன்னாந்து பார்த்த, வானமே நீ மழை கொட்டவே கூடாது, கொட்டல. திருப்பி 3 வருஷம் 6 மாசம் கழிஞ்சு, வானமே எங்களுக்கு மழையை பொழிந்தரணும் சொன்ன உடனே அற்புதமாய் மழையை தந்த ஆண்டவர். கரங்களை தட்டி இயேசு அது சொன்ன வார்த்தை தான், அது ரொம்ப ஆச்சரியமான வசனம். இயேசு எழுந்து காத்தையும் கடலை ரெண்டையும் அப்த டைம்ல அதட்டினார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு விரோதமாய் சத்துருவானவன் காற்றை போல கடலை போல பல திசைகள் கொண்டு வருகிறான். இன்னைக்கு பார்த்து சொன்ன அதை அதட்டணும். அதை என்ன செய்யணும்? எங்களுக்குள்ள சண்டையை கொண்டு வருகிற சாத்தானே, எங்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வருகிற, எங்களை கோல் மூட்டி விடுகிற எந்த ஆவியும் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அதட்டணும். இன்னைக்கு தொட்டு இதுவரை அதட்டாதவங்க இன்னைக்கு முதல் என்ன செய்யணும்? அதட்டணும். அதட்டினீங்களா? நீங்க பெரிய ஆளு. ஆமா சொல்லுங்க. அதட்டினார். ரெண்டு என்னதாயிற்று சொல்லுங்க? அமைதலாயிற்று. கரங்களை தட்டி இயேசுவினுடைய அற்புதம். காற்றும் கடலும் அவருக்கு கண்ட்ரோல் ஆகும். இன்னைக்கு உங்களை பார்த்து கதை சொல்றது, இப்போ இருக்கிற இந்த பூமி உங்களை வச்சு காற்றும் கடலும் உங்க கண்ட்ரோல்ல வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டளையிட்டால் நிற்கும். மத்தையும் 14:25 சீக்கிரம், மத்தேயு 14:25, இரவில் 4 ஜாமத்தில் அவரிடத்துக்கு வந்தார். கரங்களை தட்டி கடலில் நடந்து வந்தவர். உங்களால் நடக்க முடியுமா? நம்ம நடு ரோட்ல நடந்து விழுந்த ஆட்கள் நம்ம உண்டு. நல்ல ரோடு, சூப்பர் ரோடு. இந்த சூப்பர் ரோட்ல நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் அழகான மனைவி அழகா வீடை சுத்தம் பண்ணி வச்சிருப்போம், அதுலயும் தட்டி விழுவோம். பின்ன பாத்ரூம்ல கேட்கணுமா? இந்த காலையிலே பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், நான் யாருன்னு தெரியுமா? கடலில் நான் நடக்கிற ஆள். ஆமா சொல்லுங்க. அந்த கடலில் நீங்க நினைச்சு பாருங்க, நடக்க முடியுமா? நடக்கவே முடியாதியா? கடலில் இயேசு என்ன செய்தாரு? நடந்தாரு. ஆமா சொல்லுங்க. அதுல ஒருத்தன் பார்த்துட்டு நானும் நடக்கணும்னு விரும்பினா நடக்கல, தப்பே இல்லை. நீங்க இயேசுவை போல நடக்கணும். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். பகுதி தூரம் நடந்தான், அவனுக்குள்ள சந்தேகம் வந்துச்சு, முழுகிட்டான். இயேசு கையை பிடிச்சு தூக்கினார். இன்னைக்கு காலையில இயற்கையை தன் கண்ட்ரோல்ல வச்சு அற்புதம் செய்த ஒரு இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. உங்க கையில என்ன இருக்கு? கையை பிடிச்சுக்காங்க. இந்த ராஜம் பாஸ்டருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும்
அற்புதம் செய்ய வல்லவர் நம்முடைய தேவன். அடுத்து ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வசனத்தை சொல்ல போறேன். இயேசுனுடைய அற்புதத்தில் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதம். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 17:24 அவர்கள் கப்பர்நகூமில் வந்த பொழுது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துறதில்லையே என்று செலுத்தி, அடுத்தது கரங்களை தட்டி, ஹலோ. என்னுடைய லைஃப்ல சின்ன வயசுல ஒரு ஹோபி ஆகும், மீனை எங்க குளத்துல பார்த்தாலும் பிடிக்கணும்னு ஆசை. என்னுடைய பெரும்பாலான லைஃப்ல மீன் என் கையில் அகப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஹோபி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இயேசு கிட்ட கூட நடக்கிற பேதுரு கிட்ட உங்க இயேசு என்ன என்ன கொடுக்கல சொல்லுங்க? வரிப்பணம் கொடுக்கல. இயேசு பேதுருவை கூப்பிட்டு, நீ கடல்ல போய் ஒரு சூண்டை போடு. சூண்டை போட சொல்ல முத விழுகிற சூண்டையில் ஒரு மீனுக்குள்ள வாயில் என்ன இருக்கும்? வெள்ளிப்பணம் இருக்கும். ஒரு பெரிய ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. எனக்கு டைம் இல்லை, என்னாலும் அதை நான் சொல்லணும். அதை உங்களுக்கு இப்போ வெளிப்படுத்தி காட்டுகிறேன். இந்த வெள்ளிப்பணம் எனக்கும் உனக்கும் இந்த வரி கட்டக்கூடிய பணம். ஆமே சொல்லுங்க. நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இயேசுவோடு நடந்தால் உங்க என்ன தேவை உண்டோ பேதுருவுக்கு டாக்ஸ் கட்டின மாதிரி உங்களுக்கு எல்லாம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கும் எல்லாம் செய்வார். இயேசு எப்படி சிநேகிக்கிறார் தெரியுமா சீஷர்களை? பேதுரு, நீ கொடுக்க சொல்ல சொல்லி கொடுக்கணும். இது இயேசப்பாவுக்கும் என் கூட நடந்த பேதுருவுக்கும் உரியது. இன்னைக்கு கத்த சொல்றார், நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், நான் உங்களை வெறுமையாய் விட மாட்டேன், நான் உங்க கூட இருப்பேன். எனக்கு என்ன அனுபவம், நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதை நீங்களும் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. எங்களுடைய லைஃப்ல எல்லாம் நான் திரும்பி திரும்பி பார்க்கும் பொழுது இந்த கர்த்தர் எனக்கு என்னதெல்லாம் செய்திருக்கிறாருன்னு விவரித்து அழுது சொல்வதற்கு தக்கதாக அவர் எனக்கு செய்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார், பாஸ்டமாவுக்கு செய்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் கத்த சொல்றாரு, நான் பேதுருவுக்கு மாத்திரமல்ல இந்த சத்தத்தை கவனிக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்வேன்? அற்புதம் செய்வேன். அது கொடுத்து விட சொல்லி சொல்றாரு, பேதுரு நீ சொல்லணும், இது ஏசப்பாவுக்கும் எனக்கும் உனக்கும் உரிய என்னது? டாக்ஸ் பணம். என்ன பணம்? வரி பணம். அடுத்து பிரதானமான ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இன்னைக்கு காலையில் யோவான் எழுதிய சுவிசேஷம் 11 உங்களுக்கு வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இயேசு ரொம்ப நேசித்த ஒரு குடும்பமாகும் மார்த்தாள் மரியாள் லாசர். அந்த வசனத்தை வாசிச்சொல்ல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு காரியம், பரிமள தைலத்தினால மரியாள் யாருடைய பாதத்தை கழுகிருக்கா? இயேசுனுடைய பாதத்தை கழுகியிருக்கிறாள். இயேசு எப்பெல்லாம் பெத்தானியாவுக்கு வருகிறாரோ ஒரு ஓடி போய் கால் மாட்டில் இருந்துக்கிடுவான். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஒவ்வொன்றாய் கவனித்து தியானித்து கேட்டுக்கொண்டிருப்பா. ஒருத்தி போய் சமைச்சு இயேசுவுக்கு சாப்பாடு கொடுத்தா, அந்த வீட்டில் லாசருக்கு என்ன வந்தது சொல்லுங்க? வியாதி வந்தது. அந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி. வியாதின்னு சொல்லிவிட்டாச்சு, சாக கிடக்கையில் எமர்ஜென்சியில் இருக்கிறான்னு சொல்லிச்சாச்சு, மரிச்சாச்சு. 3 மெசேஜுக்கும் இயேசு கிட்ட போச்சு, இயேசு வரவில்லை. இன்னைக்கு காலையில் 4வது நாள் இயேசு வந்ததை கேட்டு ஒருத்தி ஓடுதா? ஆமென். அவ ஓடி போய் அவாக்குள்ள தன்னுடைய குமரலை சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்தால் என் சகோதரே. அடுத்து ஒருத்தி சொல்றார், உம்முடைய நாளில் அவன் என்ன செய்வான்? கர்த்தருடைய நாளில் அவன் உயிர் தழுவான். இயேசு அவனை எங்க வச்சிருக்கணும்னு கேட்டாரு. நேர வீட்டுக்கூடி வரல, அவன் வீட்டுக்கூடி வரல, நேர கல்லறைக்கு போறாரு. யூதருடைய கல்லறை நம்ம ஊர் மாதிரி இல்லை, எல்லாமே ஒரே கல்லுக்குள்ளே தான் வைப்பாங்க. கல்லை புரட்ட சொன்னார். அந்த கல்லறைக்குள்ள லாசரவை விட ரொம்ப வரி செத்தவன் உள்ள இருக்கான். அவன் பேரை யாரையும் கூப்பிடலை, லாசருவேன்னு கூப்பிட்டாரு. சொல்லுங்க, லாசருவே. கூப்பிடுறதுக்கு முன்ன ஒரு காரியம் செய்தார், அவர் கண்ணீர் விட்டார். நீங்கள் எல்லாம் துக்கப்பட சொல்ல நீங்கள் நினைப்ப, என் கூட அழுதுக்கு யார் இல்லை?
என் பாரத்தை சுமக்கிறதுக்கு யார் இல்லை, உங்கள் துக்கத்தில் உங்களுடைய பார்ட்னராகும் எங்கள் அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து. என் மேசியா நீங்கள் அழ சொல்ல அவர் சிரிக்க மாட்டார், உங்கள் கூட அழுகிறவர், உங்கள் கூட அழுகிறவர், அவர் கண்ணீர் விட்டார். வேதத்தில் சின்ன வசனம், இங்கிலீஷ் பைபிள் எடுத்தாலும் தமிழ் பைபிள் எடுத்தாலும் மலையாள பைபிள் எடுத்தாலும் வேதத்தில் சின்ன வசனம், இயேசு கண்ணீர் விட்டார். அதுக்கு சின்ன வசனம் பைபிள் எங்கேயுமே தேட முடியாது. இயேசு அழுது கொண்டு லாசருவை வெளியே வான்னு சொல்லுதுக்கு முன்ன அவர் மனசில் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா, இந்த ஊருக்கு நான் பல நேரத்தில் வந்துட்டோம், ஒருவன் எனக்கு கால் கழுகக்கூடி தண்ணி தராமல் இருந்தோம், ஒரு குடும்பம் எனக்கு பரிமள தைலத்தினால் என் காலை கழுகினது. என் வசனத்தை ரொம்ப பேர் கேட்கல, சொன்னாரு ஒரு பட்டணத்தில் ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளாட்டா அந்த கால் இருக்க தூசி தட்டிட்டு போன சொன்னாரு. ஆனா இந்த வீட்டுக்காரங்க ஏங்குள்ள பாதத்தில் காத்திருந்தாங்க. இந்த ஊர்ல ரொம்ப பேர் செத்துட்டும், யாரும் அந்த துஷ்டி சொல்லி பரல, எனக்கு துஷ்டி சொல்லி வந்தாங்க. அதனால இந்த வீட்டினுடைய அழுகையை அழுது அவர் மாற்றினார். உங்களோடு கூட அழுகிற ஒரு ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் என்று ஆணித்தரமாக சொல்லுதேன். விசுவாசிப்பீங்களா? இயேசு தன்னுடைய அற்புதத்தை, மரித்தவனை உயிர்த்தெழ வைச்சார். கடைசியாக சொல்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், மத்தேயு 21:19, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 21:19, அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், நீ ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாக அதற்க கடவது என்றார். அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. வெளியில பார்க்க சொல்லல நீங்க விசுவாசி, வெளியில பார்க்க சொல்ல உங்க ட்ரெஸ் கோடு விசுவாசி, பேச்சு விசுவாசி, கத்தருக்கு கொடுக்கிறதுல நம்ம தான் நம்பர் ஒன், ஓகே ஏற்றுக்கொள்கிறேன். வெளி வேஷம் நம்ம யாருக்கு வேண்டாம். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு உங்க பாஸ்டருக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் கோடு கத்த தந்திருக்கிறாரு. இது ஏமாற்றக்கூடிய ட்ரெஸ் அல்ல, இது சாட்சியாக நிற்கக்கூடிய ட்ரெஸ் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு காலையில் இயேசுவுக்கு பசியாக இருந்துனாக்க அந்த போர்ஷன் சொல்லுகிறது என்ன இருந்து, பசியா இருந்தது என்று அறிந்து தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை பார்த்தார். அத்தி மரம் பார்ப்பதற்கு நல்லா இருந்துன்னு சொல்லி அத்தியினுடைய பழம் இருக்கும்னு அவர் போனார். ஆனால் அதுக்கு பக்கத்தில் போன உடனே என்ன மட்டும்தான் இருந்துச்சு சொல்லுங்க, இலை மட்டும்தான் இருந்துச்சு. அவர் அதை பார்த்து சொன்னார், இனி நீ ஒரு கால் என்ன செய்ய மாட்ட, என்ன செய்ய மாட்ட, கனி கொடுக்க மாட்டாய் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் மரம், நம்ம மரத்தை எப்படி பட பக்கத்து இடத்துல உள்ள மரம் நமக்கு இடரலாக இருந்தால் நம்ம உப்பு போடுவோம், மண்ணெண்ணை ஊற்றுவோம், ஏ அப்போ என்னதெல்லாம் செய்ய முடியுமோ ஆணி அடித்து வைப்போம், என்னதெல்லாம் செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் இயேசு கனி கூடாத மரத்தை பார்த்து சொன்ன மாத்திரத்தில் அது பட்டு போயிட்டு. இன்னைக்கு காலையில் உங்கள் கையில் முகவரியாய் கத்த சொன்னார். உங்கள் கையில் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன வச்சிருக்கிறாரு, அற்புதத்தை வைத்திருக்கிறார். அந்த அற்புதம் உங்கள் கையை கொண்டு செய்வார், உங்கள் கையை கொண்டு செய்வார். அதனால் இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருந்தால் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அநேகர் தேடி வருவார்கள். அதில் இன்னைக்கு காலையில் மூணு காரியத்தை அற்புதங்கள் என்ற தலைப்பில் கர்த்தராயிருக்கிற தேவன் செய்த அற்புதம், தான் செலக்ட் பண்ணின தீர்க்க தரிசிகள் செய்த அற்புதம், இந்த பூமிக்கு இரட்சகராய் வந்த கிறிஸ்து செய்த அற்புதம் என்றதை மூன்றாக முப்பகுதியாக வேர்பிரித்து உங்கள் கையில் ஆண்டவர் கைமாறி இருக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு நாள் நீங்கள் இருந்தது போல் அல்ல,
நீங்கள் ஒரு அற்புதத்தை உங்கள் முகம் நேரடியாக காணவும், உங்கள் கை அற்புதத்தை செய்யத்தக்க விதத்தில் உங்களை மாற்றுவார் என்று மனமாற வாழ்த்தி உங்களை கத்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவாகிய நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மறைப்பொருளின்படி நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் ஏறெடுத்துக்கொண்ட எல்லா காரியங்களோடும் தேவ கிருபை என்றும் என்று நிலைத்திருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல்வார் மறவாதே, ஆமே. நமக்கு ஜெயந்த கத்தனை நினைச்சோம், அலேலூயா அலேலூயா அலேலூயா.